மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக பதவி ஏற்பார் என்பதை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், 20 வருடம் தொடர்ச்சியாக ஒரு கட்சி ஆட்சி செய்தாலும் கூட திரும்பவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தங்கள் வாழ்க்கையில் ஏழைகள் மாற்றத்தை பார்க்கிறார்கள். நேர்மையான அரசு, ஊழல் இல்லாத அரசு, அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அரசு, ஏழைகளை முன்னேற்றுகின்ற அரசாக இந்த மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உதய சூரியனுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகள் கூட 21 சட்டப்பேரவையில் கிடைக்கவில்லை. அதை மறந்துவிட்டால் போல இருக்கிறது விளையாட்டுத்துறை அமைச்சர். கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது தேசிய தலைமை எடுக்கின்ற முடிவு. அவர்கள் அந்த கூட்டணியை பொறுத்து பல்வேறு விதமான செயல்பாடுகளில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால எங்களை பொறுத்தவரை கூட்டணி என்பது இறுதியாக தேசிய தலைமை முடிவு செய்கின்ற வரை நாங்கள் வந்து அது அந்த தகவல் வர வரைக்கும் அதை பற்றி நாங்கள் எதுவும் வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என நாங்கள் குறிப்பிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.